பொதுவாக நாம் இந்த மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லுவோம். எந்த ஒரு விஷயத்துக்கு அறிவியல் பூர்வமாக ஆதாரம் இல்லையோ, அறிவியல் பூர்வமாக அதுக்கான விளக்கம் இல்லையோ, இல்லை அப்படி விளக்கம் இருந்தாலுமே அது நமக்கு தெரியலை அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்திடுவோம். இது நம்ம தினந்தோறும் வாழ்க்கையில் பலவிதமான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஊரில் மட்டும் இல்லைங்க, பல ஊர்களில் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி சைனாவில் நடந்த ஒரு சின்ன நிகழ்வை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் சைனாவில் ஒரு அழகிய கிராமம் ஒன்று இருந்துச்சு. அந்த கிராமத்தில் எல்லா மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அந்த ஊரில் நிறைய ஜென் துறவிகளும் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அந்த துறவிகள் எல்லாமே அந்த ஊரிலே இருக்கிற ஒரு தலைமை ஜென் பீடத்தை அடிப்படையாக வச்சு அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்குமே அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு வந்தாங்க. இப்போ என்னென்னா, அந்த ஜென் பீடத்தில் ஒரு தலைமை குரு ஒருத்தர் இருந்தார். அந்த தலைமை குரு அப்புறம் அங்கே இருக்கிற சீடர்கள் எல்லாமே, அங்கே இன்னும் பல சீடர்கள் அந்த ஜென் மடத்தில் வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை கற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்னென்னா, அங்கே தங்குற எல்லாருக்குமே சாப்பாடு தயார் பண்ணுவாங்க. இப்போ திடீர்னு அந்த ஜென் பீடத்தில் பலவிதமான எலிகள்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த எலிகள்லாம் இவங்க சாப்பிட்றதுக்காக வச்சுருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. இவங்க வச்சுருக்கிற அரிசி பருப்பு எல்லாமே சேதம் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, என்ன பண்ணுறது, இதனால் நிறைய பொருட்கள் வீணாகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த கிராம மக்கள்கிட்ட ஆலோசனை செய்கிறாங்க. அப்படி ஆலோசனை செய்யும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் வந்து எலிகளை எப்படியும் கொல்ல மாட்டீங்க, அதுக்கு பதிலாக ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் ஒரு பூனையை கொண்டு போய் உங்கள் ஜென் மடத்தில் வைங்க, அந்த பூனை கத்துறதுனாலையுமே அந்த சத்தத்தினால எந்த ஒரு எலியுமே பக்கம் வராது, உங்களுக்குமே ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூனைக்குட்டியை இவங்கக்கிட்ட கொடுத்து விடுறாங்க. இந்த ஜென் துறவிகளுமே அந்த பூனைக்குட்டியை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஜென் மடத்தில் வச்சு வளர்த்துக்கிட்டு வராங்க. அந்த பூனைக்குட்டி சின்னதுலேருந்து நல்லா வளர்ந்துக்கிட்டு வருது. இப்போ அந்த பூனைக்குட்டி வந்ததுலேருந்து அந்த எலிகளோட தொல்லை சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் என்னென்னா, வேற ஒரு பிரச்சனை உருவெடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. தினமுமே அந்த தலைமை குரு அப்புறம் அங்கே இருக்கிற சீடர்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே இருக்கிற ஒரு தியான மண்டபத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தியானம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி தியானம் பண்ணும்போது எல்லா இடமே ரொம்ப அமைதியாக இருந்தால் தான் அவன் நல்லபடியாக தியானத்தை முடிக்க முடியும். ஏதாவது சத்தமோ வேற ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா ஆல்ரெடி அங்கே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ரொம்ப நாளாக அங்கே துறவியாக இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்துலலாம் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க. ஆனால் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த சீடர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப தொந்தரவாக இருக்கும். இப்போ இங்கே என்ன தொந்தரவு அப்படின்னா, அந்த பூனைக்குட்டி ரொம்ப சத்தமாக கத்திக்கிட்டே இருந்துச்சு. அந்த பூனைக்குட்டியோட சத்தம் இந்த சீடர்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவங்களால சரியாக அந்த தியானத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. இப்படி ஒரு சில நாட்கள் கடந்து போகுது. இப்போ அந்த தலைமை குரு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கப்பா, அந்த பூனைக்குட்டி ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கு, எலியை விரட்டுறதுக்காக பூனையை கொண்டு வந்தோம், ஆனால் அந்த பூனையோட சத்தம் நம்ம தியானத்தவே வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஒன்று பண்ணுங்கள், நாம் எப்போல்லாம் அந்த தியானத்தை ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ மட்டும் இந்த பூனைக்குட்டியை கொண்டு போயிட்டு அந்த தூரத்தில் ஒரு மரம் இருக்குது பார்த்தியா, அந்த மரத்தில் கொண்டு போய் கட்டி வச்சுட்டு வந்துடுங்க, நாம் தியானத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு அந்த பூனைக்குட்டியை அவிழ்த்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரை சொல்கிறாரு. இவர் சொன்னதுபடியே ஒரு சீடர் அந்த பூனைக்குட்டியை ஒரு சின்ன வளையத்தை வந்து அதை கழுத்தில் மாட்டி ஒரு கயிறு போட்டு கட்டி கொண்டு போயிட்டு அந்த மரத்தில் கட்டி வச்சுட்டு வந்துடுறாரு. இப்போ இவங்க கொண்டு போய் ரொம்ப தூரமாக கட்டிடுறாங்க. அதனால் அந்த பூனைக்குட்டி கத்துனா கூட இங்கே தியான மண்டபத்துக்கு அந்த சத்தம் வந்து கேட்குறது கிடையாது. இது நல்ல ஐடியாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து தினம் தினம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தியானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பூனைக்குட்டியை பிடிச்சி கொண்டு போய் அந்த மரத்தில் கட்டி வச்சுட்டு வந்துடுவாங்க. மறுபடியும் தியானம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பூனைக்குட்டியை திரும்ப போய் அவிழ்த்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ என்னென்னா, அப்படி நாட்கள் வாரங்கள் ஆச்சு, வாரங்கள் மாதங்கள் ஆச்சு, மாதங்கள் பல வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போ இத்தனை வருஷம் கழிஞ்சுமே இந்த நடைமுறை இன்னும் பின்பற்றப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நாளடைவில் என்னாச்சுன்னா, அந்த அறிவுரியை சொன்ன அந்த ஜென் குரு, அந்த தலைமை குரு இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து இறந்து போயிடுறாரு. அந்த பூனைக்குட்டியுமே இறந்து போயிடுது. அங்கே இருக்கிற அந்த பல சீடர்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க. புதுசு புதுசாக நிறைய ஜென் துறவிகள் அங்கே வராங்க. கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சிங்க. பல தலைமுறை அந்த துறவிகள்லாம் அங்கே வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டாலுமே
இந்த பூனைக்குட்டியை அந்த மரத்தில் கட்டுற அந்த வழக்கம் மாறாமல் இருக்குது. இப்போவுமே தியானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மரத்தில் வளர்க்கப்படுற ஒரு பூனையை பிடிச்சி கொண்டு போய் அந்த மரத்தில் கட்டி வச்சு வந்துடுவாங்க. மறுபடியும் தியானம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் அந்த பூனையை அவிழ்த்து எடுத்துகிட்டு வருவாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு சிலர்கிட்ட கேட்டால் பல பேருக்கு அதுக்கு சரியான காரணமே தெரியாதுங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாம் தியானத்து மூலமாக பெறுகிற அந்த விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லபடியாக நமக்கு வரணும் அப்படின்னா இது ஒரு ஐதீகம் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பூனையை பிடிச்சி கொண்டு போய் அந்த மரத்தில் கட்டினா மட்டும்தான் நம்ம தியானம் வந்து முழுமை பெற்ற மாதிரி இருக்கும். அந்த தியானத்தினால நம்ம கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நமக்கு அதிகப்படியாக கிரகிச்சிக்க முடியும். அதனால தான் இது ஒரு வழக்கமாக நம்ம தியானமும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே அந்த பூனையை எதுக்கு கட்டினாங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியல. ஆனால் அந்த பூனையை அந்த மரத்தில் கட்டுற அந்த வழக்கம் மட்டும் இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போது இந்த கதையில் வந்தது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் தினம் தினம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக வண்டி வாங்கும்போது எலுமிச்சப்பழத்தை வச்சு நசுக்கிறது, அப்புறம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த படிகாரங்கள் கட்டுறது, அப்புறம் பூனை குறுக்க போனால் நம்ம போகிற காரியம் வந்து தடைப்பட்டுரும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி போகிறது. இந்த மாதிரி பல பல விஷயங்கள் நம்ம தினம் தினம் அன்றாட வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதில் ஒரு சிலருக்கு நம்பிக்கை இருக்கும், ஆனால் ஒரு சிலருக்கு இது எல்லாமே மூட நம்பிக்கை, இது எல்லாம் நம்ம தேவையில்லாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருந்துக்கிட்டு இருக்கோம். நாம் செய்கிற இந்த எல்லா செயல்களுக்கு பின்னாடியுமே நம்ம முன்னோர்கள் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுருப்பாங்க. அந்த காரணத்தை நம்ம சரியாக ஆராயாமல் அதுக்கான உண்மையான ரீசன் என்ன நம்ம தெரிஞ்சிக்காமல் புரிஞ்சிக்காமல் இப்போவுமே அந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே இந்த செயல்கள்லாம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கோம். ஆனால் நாளடைவில் இந்த செயல்கள் மட்டும்தான் இருக்குது, அந்த காரணங்கள் எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு உண்மையிலே இது தேவைப்படுற விஷயங்களாக இருந்தால் நம்ம கொண்டு போகலாம். ஆனால் அது தேவையா தேவை இல்லையா அப்படிங்கிறத நாம் அந்த விஷயங்களை ஆராய்ஞ்சு பார்த்தா மட்டும்தான் முடியும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையுமே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். அதுக்கு பின்னாடி நம்ம முன்னோர்கள் எதனால் அந்த செயலை செஞ்சாங்க அப்படிங்கிற உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்க பாருங்கள். உண்மையான காரணத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல அந்த செயலை செய்யலாமா வேணாவா அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவுக்கு வந்துடுவீங்க. அதை பற்றின அந்த நல்ல அறிவையுமே அடுத்த ஜென்ரேஷனுக்குமே நீங்கள் அந்த அறிவை கொடுத்துட்டு போகலாம். அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே ஒரு அறிவியல் கண்ணோட்டத்தோட பார்க்க பாருங்கள். ஒருவேளை அறிவியலால் அதை விளக்க முடியலனா கூட உண்மையான விளக்கம் என்ன, அது எதுக்காக ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் தேடி கண்டுபிடிக்க பாருங்கள். கண்டிப்பாக அந்த மூட நம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்று இல்லாமலே பண்ணிடலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.